கத்தாரில் கடந்த ஆண்டின் இறுதியில் ஐந்தாவது தலைமுறை பண நோட்டுகளானது வெளியிடப்பட்டது. மேலும் அப்போது புழக்கத்தில் இருந்த நான்காவது தலைமுறை பண நோட்டுகளை இந்த ஆண்டு ஜூன் மாதம் இறுதிக்குள் வங்கி அல்லது ஏடிஎம்களின் மூலமாக மாற்றி ஐந்தாம் தலைமுறை நோட்டுகளாகவே பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது ஏற்கனவே வழங்கப்பட்டு இருந்த இந்த ஆறு மாத கால அவகாசமானது தற்பொழுது மேலும் நீட்டிக்கப்பட்டு ஒரு வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நான்காவது தலைமுறை நோட்டுகளை இந்த ஆண்டின் இறுதியான டிசம்பர் 31 வரை வங்கி அல்லது ஏடிஎம்களின் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவகாசத்தை நீட்டி வழங்கியுள்ளனர். கத்தார் மட்டுமல்லாமல் உலக அளவில் கொரோனாவின் எண்ணிக்கையானது மிகவும் கம்மியாகி கட்டுக்குள் வந்த பிறகே கத்தாரில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போடாதவர்கள் மற்றும் ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடையாதவர்களுக்கு தளர்வுகளானது வழங்கப்பட மாட்டாது என்று கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான டாக்டர் ஹனன் முகமது அல்குவாரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கத்தாரில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாமல் இருக்கும் நபர்கள் வாரந்தோறும் கொரோனாவை கண்டறியும் பரிசோதனையை மேற்கொண்டு அதற்கான நெகட்டிவ் ரிசல்ட்டை சமர்ப்பிக்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கான அனுமதி வேலை செய்வதற்கு வழங்கப்படும் என்று அமைச்சகம் அறிவித்திருந்தது. எனவே இது போன்ற விதிமுறைகளை அனைத்து பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டிய நிலைமையானது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் குவாரண்டைன் மற்றும் புதிய விசாக்கள் தொடர்பான நடைமுறையில் இனி தடுப்பூசியானது மிகப்பெரிய பங்காற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சில மூத்த சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்தியாவில் போடப்பட்டு வரும் தடுப்பூசிகளில் கோவிஷீல்டு மட்டுமே கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் இருக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் கத்தார் ஆனது 1,000,000 கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக பாகிஸ்தானில் இருக்கும் நேஷனல் அசம்பிளி ஆஃப் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. மேலும் இந்த நிகழ்வானது பாகிஸ்தானின் நேஷனல் அசம்பிளியின் சபாநாயகரான அசாத் குவைசர் அவர்களும் பாகிஸ்தானுக்கான கத்தாரிய தூதரான ஷேக் சவுத் பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி அவர்களும் நேரில் சந்தித்துக் கொண்ட பிறகு நடைபெற்றதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும் உறவு மற்றும் நம் சகோதரத்துவத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவின் நிலையை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது பல மாதங்களுக்கு பிறகு 100 கம்மியாக 87 என்றும் குணமடைந்த வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 113 ஆகவும் 61 வயது நபர் ஒருவர் இறந்ததாகவும் தற்போதைய நிலையில் ஆக்டிவாக உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,836 ஆகவும் இதுவரை கத்தாரில் மொத்தமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 221,465 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 219,041 ஆகவும் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 588 ஆகவும் இருக்கிறது என கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக 282 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 260 நபர்கள் பொது இடங்களில் முகக்கவசங்களை அணியாதவர்கள் என்றும் மீதமுள்ள 22 நபர்கள் பொது இடங்களில் சமுதாய இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் என்றும் அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. கத்தார் ஏர்வேஸ் விமான நிறுவனம் அவர்களின் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளின் வழித்தடங்களில் புதிய ரக போயிங் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதன்படி இந்த விமானங்களானது தோஹாவில் இருந்து ஏத்தன்ஸ், பார்சிலோனியா, தமாம், கராச்சி, கோலாலம்பூர், மேட்ரிட் மற்றும் மிலன் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் என்றும் இதில் 30 பிசினஸ் கிளாஸும் 281 எக்கனாமி கிளாஸ் என மொத்தமாக 311 சீட்டுகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புதிய ரக விமானமானது போயிங் நிறுவனத்தின் 787-9 ட்ரீம்லைனர் சீரிஸ் சேர்ந்தது என்றும் இதன் முதல் விமான சேவையானது தோஹாவில் இருந்து மிலனுக்கு நேற்று சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் ஃபயர் ஸ்டேஷன் எஜிபிஷன் சென்டரில் மீண்டும் கிரே டைம்ஸ் வகையிலான எஜிபிஷன் ஆனது துவங்கியுள்ளது என்று அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முறை இந்த எஜிபிஷனில் கொரோனாவினால் நாடானது தற்பொழுது எப்படி பாதிக்கப்பட்டு உள்ளது என்றும் தற்போதைய உலக நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல்வேறு காட்சிகளானது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றும் இந்த எஜிபிஷன் ஆனது வருகின்ற August 27 வரை நடைபெறும் என்றும் ஞாயிறு முதல் வியாழன் வரை காலை 9 இரவு 7 வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வெள்ளிக்கிழமைகளை பொறுத்தவரை மதியம் 1:30 முதல் இரவு 7 வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரின் வானிலையை பொறுத்தவரை இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வானம் புகைமூட்டத்துடன் இருக்கும் என்றும் மதிய நேரங்களில் மிதமான வெயிலானதும் இருக்கக்கூடும் என்றும் கத்தாரின் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது நிலவும் அதிகப்படியான வெயில் மற்றும் ஈரப்பதத்தின் காரணமாகவே அதிகாலை நேரங்களில் இதுபோன்ற பனிமூட்டமானது ஏற்படுகிறது என்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் விளக்கமளித்துள்ளது.